தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல். இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்று என்னுடைய முதல் சந்திப்பு முதலமைச்சரிடம், எப்படியாவது இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தைகள் தான். 3 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை என்றால், ஏதோ அப்பப்போ நாங்கள் வந்து கஞ்சா 2.0, 3.0, 4.0 ஏதோ ஒரு 5000 பேர் கைது பண்ணுவாங்க, அவங்க 15 நாள் வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு போதை பொட்டலும் கஞ்சா பொட்டலும் விற்க முடியாது, கள்ளச்சாராயம் பொட்டலும் விற்க முடியாது, எதுவும் விற்க முடியாது. ஆனால் காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தையோடு தான் இந்த கஞ்சா, இந்த கள்ளச்சாராயம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் சொல்கின்றேன் முதலமைச்சரிடம், தயவு செய்து இந்த தலைமுறைகளை காப்பாற்றுங்கள். காலங்காலமாக உங்கள் பேர் வந்து கருப்பில் தான் எழுதப்படும். ஏன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறியிருக்கிறது. ஏன்னா போதை அங்கங்கே இந்த கஞ்சா, இந்த காக்கெயின், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஆம்ஃபிட்டமின், ஃபென்டனைல் எல்லாமே கிடைக்குது. அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. நடவடிக்கை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலாம். எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த டிஎஸ்பி, 2 டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்கள். மாவட்டத்தில் அதிகமாக இருந்தால் 2 எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். தானாக நடக்கும், தானாக கட்டுப்படுத்தலாம். ஆனால் அது கூட எண்ணம் இல்லை முதலமைச்சருக்கு, அந்த எண்ணமே கிடையாது. அது இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ மோசமான சூழல். பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி இப்படி பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அது போதையில் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அருவாள் வெட்டி எடுத்துடுவான், பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு வரான் போதையில். எது காலேஜில் சொல்கிறேன், ஸ்கூலில் இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்து அன்றைக்கி என்னுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை, தயவுசெய்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். இது மிக முக்கியமானது. இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனையோ கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்ட காலம் போராடி பெற்ற அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கு என்னைக்கு எடுத்தாலும் அது நமக்கு ஆபத்து தான். நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி, கணக்கு கொடுங்க, டேட்டா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க. அதனால் அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். இது ஏதோ இது வன்னியர் பிரச்சனை இல்லை, மீனவர் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை, இந்த மாதிரி தேவர் பிரச்சனை, முக்குலத்தோர் பிரச்சனை, கவுண்டர் பிரச்சனைலாம் கிடையாது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு இன்றைக்கி 18% கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு 14 தான் கிடைக்கும். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு, பேக்வர்ட் கிளாஸுக்கு இன்னைக்கு 30 கிடைக்குது, அவங்களுக்கு வந்து 24 தான் கிடைக்கும். எம்பிசிக்கு 20 கிடைக்குது, அவங்களுக்கு வந்து 14 தான் கிடைக்கும். இப்படி எல்லா சமுதாயக்கும் இடஒதுக்கீடு குறைக்கப்படும். இது வேணுமா, அவசியமா? இது தவிர்க்கப்படலாம். அதற்கு ஒன்னே ஒன்று, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மாநில அரசுக்கு அதிகாரம் முழுமையாக இருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு, நம்ம காசி இருக்கிற கீழ்சிவரி பஞ்சாயத்து தலைவர் அவர் நினச்சாருன்னா இன்றைக்கி தீர்மானம் போட்டு இது சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் என்றைக்கு என்னென்ன, எத்தனை வீட்டில் கிணறு இருக்குது, எத்தனை வீட்டில் மின்சாரம் இருக்குது, எத்தனை வீட்டில் வந்து கழிப்பறைகள் இருக்குது, எத்தனை வீட்டில் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை வீட்டில் பட்டதாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை வீட்டில் அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம காசி அவர்கள், காசி கவுண்டர் அவர்கள் வந்து இன்றைக்கி தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. முதலமைச்சருக்கு எங்களுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறார். சட்டமன்றத்திலையும் பொய் சொல்றாரு, வெளியிலையும் பொய் சொல்றாரு. எவ்வளோ அப்பட்டமான ஒரு பொய் இது. இருக்கிற அதிகாரம் பீகாரில் நடத்தி முடிச்சாங்க. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கு இல்லை. அதை நடத்தி முடிச்சு அந்த நடத்தியது கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர்நீதிமன்றத்தில் அது வந்து ஏற்றுக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ எந்த நீதிமன்றம் தடை கொடுக்கலையே, ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார். திருப்பி திருப்பி அவருக்கு மனசு இல்லை. சமூக நீதி மேலே அக்கறை கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. வெறும் பேச்சு, ஏமாற்று வேலை.
மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன்னா, உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு காப்பாற்றணும்னா உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நீங்கள் சர்வே எடுங்க, சென்சஸ் கேட்கல, சர்வே எடுங்க, சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து வருகின்ற காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 முதலமைச்சர் அறிவிப்பு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். இந்த ஆண்டு ஒரு எப்படியாவது 1000 கடையை மூடுவோம், அடுத்த ஆண்டு இன்னொரு 1000 கடையை மூடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, ஒரு பிளான் கொடுங்க, ஒரு திட்டம் கொண்டு வாங்க, தயவுசெய்து கொண்டு வாங்க. இந்த இளைஞர்களை காப்பாற்றுங்க, தலைமுறைகளை காப்பாற்றுங்க. வெறும் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் பார்க்காதீங்க, தமிழ்நாடு வளர்ச்சியை பார்த்துக்குங்க. தமிழ்நாடு எப்படி வளரும்? நீங்கள் போய் அந்த முதலீடு அந்த ஃபேக்ட்ரி வந்தால் வளர்ந்துருமா? அது மக்கள் நல்லா இருக்கணும்ல, இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ல, இளைஞர் சக்தி நல்லா இருக்கணும்ல. இன்னைக்கு இளைஞர் சக்தி எல்லாமே குடியிலையும் போதையிலையும் கஞ்சாவிலையும் பாழாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போவாங்க? அதனால் இதை முதலமைச்சர் சிறப்பு கவனத்துக்கு இந்த நாளில் நாம் கொண்டு வர எங்களுடைய திட்டம் இது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.